ஹலோ மிஸ்டர் பிஜே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாரு. அவரை நீங்க தான் இன்டர்வியூ பண்ண போறீங்க. எனக்கு தெரியும் பிஜே, நீங்க பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் சும்மா பிச்சுக்கிட்டு போகும். ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஹலோ, வணக்கம். சென்னை இப்ப எங்க பார்த்தாலும் வெயிலாவும் வெப்பமாவும் இருக்கு. ஹீட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 டிகிரி தொட்டுருச்சு. இதை பத்தி கேட்டாலே நமக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு குளோபல் வார்மிங் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் ஃபைனல் எண்ட், அதாவது உலகம் அழிய போறத பத்தியும் உலகம் உஷ்ணமாகறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். தொடர்ந்து கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. 91.1 ஹலோ எஃப்எம். ஹலோ சார், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் இதை பத்தி என்ன புரிஞ்சிருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம நெக்ஸ்ட் ஷோல மீட் பண்ணலாம். என்னதான் ஃபைனல் எண்ட பத்தி அவர் சொல்ல ஆசைப்பட்டாலும் மக்கள், அதாவது நீங்க இத பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இதுக்காக எங்க டீம் நாளைக்கு உங்களை நோக்கி வருது. இப்போ உங்களுக்காக அழகான சூப்பரான சாங்க பிளே பண்றோம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. காசு பண்ணா கொட்டு மணி காசு. கொடி இருக்கிற 18 பட்டிக்கும் வணக்கம்டா வணக்கம்டா வணக்கம்டா. என்றா இங்க பஞ்சாயத்து, எதுக்குடா என்ன கூப்பிட்டீங்க? ஐயா வணக்கம் ஐயா, அது ஒண்ணு இல்லையா, அண்ணன் தம்பி பஞ்சாயத்தியா. என்றா குப்புசாமி, என்றா ராமசாமி, உங்களுக்கு என்னடா, நல்லா தானடா இருந்தீங்க, ஒத்துமையா தானடா இருந்தீங்க, என்னடா ஆச்சு? ஐயா அது ஒண்ணு இல்லைங்கய்யா, என் பாட்டங்காலத்து நிலத்துல இருந்து இன்ன வரைக்கும் நானும் விவசாயம் பாத்துக்கிட்டு வரேன். போய் நானும் விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் தம்பி இருக்கானே ராமசாமி, அவன் ஃபேக்டரி கட்டணும்னு சொல்றான். இருக்கிறது 3 ஏக்கர் தான்யா. அந்த 3 ஏக்கர்லயும் ஃபேக்டரி கட்டிட்டா என் பொஞ்சாதி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்ணுவேன்? இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும். என்றா ராமசாமி, நீ என்னடா சொல்ற? ஐயா நான் பட்டந்தல படிச்சவன் ஐயா, எனக்கு இந்த விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. நான் ஃபேக்டரி கட்டி நல்லா வசதியா வாழணும் ஆசைப்படுறேன். என் நிலைமையை நீங்க தான் புரிச்சுக்கிட்டு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும் ஐயா. நீ யாரா கண்ணு புதுசா இருக்கிறது? ஐயா நாங்க பேட்டி எடுக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் ஐயா. என்றா கண்ணு பேட்டி எடுக்க போற? ஐயா நாளைக்கு உலகம் அழிய போறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா, அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்றா சொன்ன? ஐயா நாளைக்கு உலகம் அழிய போகுதாங்க ஐயா, அத பத்தி உங்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏண்டா டேய், யாருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே இங்க வந்து கேட்டுட்டு இருக்க? நிலத்துல பெருசு பெருசா ஓட்டையை போட்டு உள்ள இருந்து நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு வெளியே கெட்ட தண்ணியை விடுறது நாங்களா? அந்த பட்டணத்துக்காரங்களா? பெருசு பெருசா பில்டிங்கை கட்டி ஃபேக்டரியில இருந்து கழிவு நீரை வெளியே விடுறாங்களே, அது நாங்களா? அந்த பட்டணத்துக்காரங்களா? டேய் ராமசாமி, இப்ப சொல்றா தீர்ப்பு கேட்டுக்கடா. நீ விவசாயம் தாண்டா பண்ணணும், இதுதாண்டா அந்த மண்ணுக்கே பெருமை, இதாண்டா இந்த நாட்டாமையோட தீர்ப்பு, இதுதாண்டா நியாயம், இதுதாண்டா தர்மம். டேய் பசுபதி, விட்றா விட்டு கொண்டிய. நம்ம நாட்டாம சொல்றதும் சரிதாங்க, என்னதான் நாகரிகம் வளர்ந்தாலும் கடைசி வரைக்கும் சாப்பாடு போட போறது இந்த விவசாயம் தாங்க. தேங்க்யூ தலைவா. அடுத்து நம்ம மீட் பண்ண போறவங்க மீனவங்க. கடலே கதின்னு கிடக்குற இவங்க கிட்ட நமக்கு தேவையான பதில் கிடைக்குதான்னு பார்ப்போம். வாங்க. ஹலோ பாஸ். ஆ சார், மீன் வேணுமா? இல்லை மீன் வாங்க வரல, பின்ன மானா வாங்க வந்த சீரை சொல்லிய பின்னால் ஆள் நிற்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணா, நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்னான்னு கேட்டு போகலான்னு வந்தோம். உலகம் ஏதா, அதை பற்றி யாரா கவலைப்படுறேன்? அவன் அவன் டவுசரில் ஓட்ட விழுந்தாலே கஷ்டப்படுறான், ஓசோனில் ஓட்ட விழுந்துச்சுன்னு யாரையா கவலைப்படுறது? யாருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை யார்கிட்ட வந்து கேட்குறேன்? நடுக்கடலில் என்ன அடிக்கிற நான் அவங்ககிட்ட போய் கேளு, தன்னுட்டனா கப்பல்லேருந்து குப்பையை கொட்டானே அவங்ககிட்ட கேளு. ஏன் இத்தனையும் பெரிய பெரிய திமுகங்களும் கூட செத்து போகுது, நாங்களா காரணம்? ஒழுங்காக போயிடு, இந்த இடத்துலையே உன்னை கைமா பண்ணிருவேன். இவங்க கோவப்படுறதுலையும் ஒரு நியாயம் இருக்குங்க. நாம் பாட்டுக்க எல்லா குப்பையும் கொண்டு போய் கடலில் போட்டுடுறோம், பாவங்க இந்த கடல். அப்புறம் சுனாமி வருது, சூறாவளி வருதுன்னா யார் என்ன பண்ண முடியும்? அடுத்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புளை பார்க்க போகிறோம். யார் இவங்க, இவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு அங்கே போய் பார்ப்போம். என்னடா பாகுபலி வில்ல மாதிரி பேசிட்டு இருக்காங்க?
யோ, நீ சீக்கிரமா கேட்க வந்த கேள்விய கேளியா? ஒருத்தன் ஆறடி கம்ப மாதிரி இங்க நின்னுகிட்டு என்னை முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆறடி கம்ப மாதிரி நிக்கிறான், ஆனா வேட்டிருக்கிற வாசி மாதிரில இருக்கான். ஆமா, இது ரொம்ப முக்கியம் சாமி. உங்ககிட்ட இருந்து ஒரு தகவல் தேவைப்படுது சாமி, அதான் அதை கேட்டுட்டு போலான்னு வந்தேன் சாமி. என்ன தகவல் சாமி? அரே சொல்றா. இல்லைங்க, நாளைக்கு இந்த உலகம் அழிய போகுதான், அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் சாமி. என்ன சாமி லூசு மாதிரி எங்க கிட்ட வந்து கேக்குற? இந்த காக்கா குருவி கொக்கு நாரா எல்லாம் செத்து போறது காரணமா இருக்குது நாங்களா சாமி? போன்றவரை பெருசா கட்டி அது பில்டிங் மாதிரி வச்சிருக்காங்க பாத்தியா, அவங்க கிட்ட தான் நீ போய் கேட்கணும். யோ, குருவி இல்லாத்தையும் சுட்டு தின்னுபட்டு இவ்வளவு பெரிய வயித்த வளர்த்து வச்சிருக்க, நீ கம்பெனிக்காரங்க மேல சண்டை போடுறியா? என்ன சாமி கூறுகட்டத்தனமா பேசுற? பறவையிலுமே அறியது காரணமே அந்த செல்போன் டவர் தானே. சயின்ஸ் ரீதியாவே சொல்றான் இல்ல சாமி? அச்சர சஞ்சம் அப்பளத்தே சம்பா. எப்படியோ ஒரு வழியா இன்டர்வியூ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரெஸ்ட் எங்களுக்குங்க. உங்களுக்கு அழகான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நோ மணி நோ மணி நோ ஹனி நோ ஹனி மா. மணி கரெக்டா 4:05 அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப சிட்டில எங்க பார்த்தாலும் டிராபிக். பைக்கு கார்னு ஒரு பக்கம் டிராபிக்கா இருந்தா நம்ம மக்கள் அதுக்கு மேல இருக்காங்க. ஆனா உனா மஞ்சள் கொடியை பிடிச்சிட்டு கிளம்பிடுறாங்களாம். எங்கதான் போறாங்கன்னு யாருக்கும் தெரியலையாங்க. புசு கடிச்சா கூட இப்ப தர்ணான்னு ரோட்ல உட்காந்துறாங்க. சரி அதை விடுங்க, இப்ப சிட்டி ரோட்ல தர்ணா இருக்கிற இந்த தாய் குளத்துக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேப்போம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க என்ன சார் பண்றது இதுக்கு ஒரு முடிவு தெரிய வரைக்கும் நாங்க நகர போறதே இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அழகான பூமி அப்புறம் அதுல இருக்கிற வளங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சுகிட்டு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். இதுக்கு என்னதான் முடிவு? யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள போன வாரம் ஸ்டூடியோவுக்கு வந்த நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஹலோ சார். ஹலோ. அப்புறம் நீங்க கேட்ட இந்த ஃபைனல் எண்ட பத்தி நான் சொல்றதை விட மக்கள்கிட்ட இருந்து நீங்க நேரடியா தெரிஞ்சுக்கிட்ட விஷயமே போதுமான. நம்ம எதை பத்தி கவலைப்படுறது இல்ல. We live in a culture of money and comfort living. நம்மளுடைய சொகுசான வாழ்க்கைக்காக இயற்கையை நம்ம அழிச்சிட்டு வரோம். ஆனா ஒரு நாளைக்கு அந்த இயற்கை நம்ம உருவாக்கி வச்சிருக்க எல்லா செயற்கையும் அழிச்சிடும். அதுதான் நீங்க கேட்ட அந்த ஃபைனல் எண்ட். தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம்.